Students, our next 3 mark area is relation between pressure and mean kinetic energy. Pressure को mean kinetic energy को उल्ला उर simple derivation पाकलामा. So कड़ेसिया नम्म internal energy पातरनो. अब internal energy U equal to 3 by 2 N KT कड़ेसिया उंगलक्के चोल्ली मुड़िच्चिरने. Okay वा? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், ஐடியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது, பிவி ஈக்குவல் டு என்கேடி. அப்போ இந்த என்கேடியை எடுத்துட்டு பிவின்னு எழுதுறேன். அப்போ 3/2 பிவி. ஓகேவா? ரைட். இதிலிருந்து எனக்கு ப்ரெஷர் வேணும். ரீஅரேஞ்சிங் திஸ் ஈக்குவேஷன். அப்போ இது இங்கிட்டு போச்சுன்னா 2/3 வி இங்கிட்டு கீழே வந்துடும், யூ பை வி. திஸ் இஸ் டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி பை த டிவைடட் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் இ. ஸோ த ஸ்மால் யூ, திஸ் இஸ் இன்டர்னல் எனர்ஜி, திஸ் இஸ் வால்யூம், திஸ் இஸ் ஸ்மால் யூ. ஸ்மால் யூங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டனா, இன்டர்னல் எனர்ஜி டென்சிட்டி. இன்டர்னல் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ பி ஈக்குவல் டு 2/3 யூ ஸ்மால் யூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ரைட். இப்போ ப்ரெஷர் என்ன பண்ணோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீன் கைனெடிக் எனர்ஜி டென்சிட்டியில் நான் எழுதணும். ஓகேவா? அப்போ வெரி ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ண ஈக்குவேஷன் என்னது, 1/3 என் எம் வி ஸ்கொயர். இதுதான் வெரி ஃபஸ்ட்டு டெரிவேஷன். அப்போ டென்சிட்டி, டென்சிட்டிங்கிறது என் எம்ங்கிறது டென்சிட்டி ஆஃப் த கேஸ். அப்போ 1/3 ரோ வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணலாம், 2 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறாது இல்லையா. அப்போ 2/3 இந்த 2 மேலே எழுதிடுறேன், 1/2 ரோ வி ஸ்கொயர். ஓகே. ஸோ ஆஃப் ரோ வி ஸ்கொயருங்கிறது என்னது, மீன் கைனெடிக் எனர்ஜி. திஸ் இஸ் மீன் கைனெடிக் எனர்ஜி. ஸோ திஸ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் மீன் கைனெடிக் எனர்ஜி, வேர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் மீன் கைனெடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ஒரு அழகான, ஈஸியான ஒரு 3 mark question. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.